காலை வணக்கம் 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அஷ்லு பிஜாய் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் அமைச்சரவை கூண்டோடு ராஜினாமா. மகிந்த ராஜபக்சே மட்டும் பிரதமர் பதவியில் தொடர முடிவு. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தொடர்பான வழக்கு நாட்டு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காபந்து பிரதமர் நியமிக்கப்படும் வரை அப்பதவியில் இம்ரான்கான் நீடிப்பார் என அதிபர் அறிவிப்பு. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டம். புதிய பிரதமராக ஷெபாப் ஷெரீப்பை அறிவித்து போர்க்குடி. தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமில்லை. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஊழல் செய்ததற்கான வலுவான ஆதாரங்கள் உள்ளன. டெண்டர் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. தமிழ்நாட்டில் பிளஸ் டூ இரண்டாவது திருப்புதல் தேர்வு தாள்களும் கசிந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி. புதிய வினாத்தாள் மூலம் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். ஐபிஎல் போட்டியில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. தொடர்ந்து மூன்றாவது லீக் போட்டியிலும் சென்னை தோல்வி. ரசிகர்கள் அதிர்ச்சி. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் அமைச்சர்